அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர் கிரீன் கார்டன் சேனல் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோவில் ஒரு மிக முக்கியமான அப்டேட். ஆனால் இந்த அப்டேட் எல்லா மாணவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் இருக்கிறதுனால நீட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கனால ஒருவேளை ஒரு சில மாணவர்கள் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் மறந்துருக்கலாம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்ட்டிகல்ச்சர், பிஇ அக்ரி, அது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குதுங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா TNAU.AC.IN வெப்சைட்டில் போகணும். அந்த வெப்சைட்டில் போகும்போது நம்ம இந்த பேஜ் நமக்கு கிடைக்கும். லிங்க் ஃபார் த அண்டர் கிராஜுவேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர். இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் நீங்கள் தமிழ் மீடியமாக இருக்கலாம், இங்கிலீஷ் மீடியமாக இருக்கலாம், அதனால நீங்கள் தெளிவாக டவுன்லோட் பண்ணி படிங்க. அடுத்தது இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் பாருங்கள். ஓப்பனிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 8/9/2021 ஆரம்பிச்சிருச்சு. இது நிறைய மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் 7/10/2021. இன்றைக்கி 3ஆம் தேதிங்க. 3, 4, 5, 6, 7 இன்னும் 5 நாள் இருக்குங்க. ஸோ இந்த 5 டேஸ்க்குள்ளே நீங்கள் இந்த ப்ராசஸை முடிக்காமல் இருந்தால் முடிச்சிடுங்க. அடுத்தது பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட். நமக்கு 18/10/2021 ரேங்க் லிஸ்ட் வந்துடும். அப்போ நம்ம எத்தனை ரேங்கில் இருக்கிறோம், என்ன நமக்கு கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இந்த ப்ராசஸில் நம்ம கவனிக்க வேண்டியது, இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்குது, நம்ம அக்ரி கவுன்சிலிங் நடக்குது. இதுதான் ஒரு கவுன்சிலிங் முடித்ததுக்கப்புறம் ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்ததுன்னா பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ சப்போஸ் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணிவிட்டு அதே டைமில் அக்ரி போனாங்கன்னா அந்த சீட்டை வந்து வேக்கண்ட் ஆகும். அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் சூழ்நிலைகள்லாம் வருது. பட் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்புறம்தான் அக்ரி கவுன்சில் இருக்குன்னு முதல்ல சொன்னாங்க. பட் இது முன்னும் கூட்டியே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம லிங்க் ஃபார் அண்டர் கிராஜுவேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் 2021 நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன நம்ம டீட்டெயில் வேணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் கேண்டிடேட், கீப் ரெடி த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ், இமெயில் ஐடி ஒர்க்கிங்காக இருக்கணுங்க, ஆக்டிவேட்டில் இருக்கணும், உங்களுடைய ஃபோன் நம்பர், எதர் உங்களுடைய ஃபோன் நம்பரோ அப்பாவோட ஃபோன் நம்பரோ கரெக்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுற மாதிரி ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுங்கள். ஃபோட்டோகிராஃப், உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் 100 MB இருக்கணுங்க. ஸ்கேன்டு சிக்னேச்சர், உங்களோட கையெழுத்து போட்டு வச்சுக்கணும், அதே 100 MB இருக்கணுங்க. ஸ்கேன்டு சர்டிஃபிகேட், இதில் 10th இருக்கலாம், 11th, 12th, அடுத்தது டிசி கம்யூனிட்டி, மெயினாக அட்மிஷன் அந்த 5 சர்டிஃபிகேட் தாங்க. ஸோ அதனால் அடுத்தது உங்களுடைய ஸ்கூல் ஸ்டடீஸ், எங்கெங்கே படிச்சிங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவே எல்லா இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் ஆகட்டும், நீட் அப்ளிகேஷன் ஆகட்டும், 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th, இது எல்லாமே எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படிங்க டேட்டா இருந்தால் மட்டும்தான் அப்ளிகேஷன் ஈஸியாக ப்ரொசீட் பண்ண முடியும். அதேமாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இப்போ நீங்கள் எம்பிசி 1 இயர், எம்பிசி டிஎன்சி, எம்பிசி அதர்ஸ் எல்லாம் வரும்போது அது கரெக்டாக எந்த கேஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் டீட்டெயில் எடுத்து வச்சுக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் என்னென்ன, அதேமாதிரி உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ரொசீஜர் கொடுத்துருக்குறாங்க, நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம மெயில் ஐடி வச்சு நம்ம உள்ளே லாகின் பண்ணணும். அப்போ லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மெயில் ஐடி கரெக்டாக கொடுக்கணுங்க. ஸோ நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னே உங்களுடைய மெயிலுக்கு ஒரு ஆக்டிவேஷன் வரும், அந்த லிங்க் ஆக்டிவேட் பண்ணணும். அந்த லிங்க் ஆக்டிவேட் பண்ணால் தான் லாகின் பண்ணி பாஸ்வேர்டு, ஆல்ரெடி நீங்கள் மெயில் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே பாஸ்வேர்டு ஒன்று கேட்குங்க. அது உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கலாம், அல்லது உங்களுடைய ஓன் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். அப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்க்கை ஆக்டிவேட் மெயிலில் பண்ணணும். ஸோ மெயில் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணால் தான், இது மாதிரி ஒரு சில ப்ராசஸ் ஒவ்வொரு அட்மிஷன் ப்ராசஸும் மாறுது. அப்போ நீங்கள் மெயில் ஐடியில் உள்ளே போய் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணும்போது என்னென்ன டேட்டா கேட்குறாங்களோ அதெல்லாம் தயாராக எடுத்து வச்சுட்டு, அதனால தான் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரை படித்து பாருங்கள். அடுத்தது அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு பிரிண்ட் எடுக்கிறனா கூட ப்ரிவ்யூ பார்க்கலாம். எதுக்காக ப்ரிவ்யூ பார்க்குறோம், நம்ம தவறு பண்ணிடக்கூடாதுங்க, அதுக்காக தான் ப்ரிவ்யூ பார்க்குறோம். ப்ரிவ்யூ பார்த்து ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா நம்ம எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணணும். எஸ்சிஎஸ்டி கேட்டகரியாக இருந்தால் ஒரு 300 ரூபாயும், அதர் கேட்டகரியாக இருந்தால் 600 ரூபாய் இருக்கலாம். அது என்ன அமௌண்ட்டுங்கிறத நீங்கள் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் தரவாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம உள்ளே போகிறோம்னா எக்ஸிஸ்டிங் யூசர், ஆல்ரெடி நம்ம வந்து பதிவு பண்ணி பாதி ப்ராசஸ் முடிச்சிருப்பாங்க, அல்லது பணம் கட்டாமல் கூட இருக்கலாம், அவங்க எக்ஸிஸ்டிங் யூசர். இப்போ புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்கள். அந்த பாஸ்வேர்டெல்லாம் ஃபர்கட் பாஸ்வேர்டெல்லாம் அந்த லெவலுக்கு போகாதீங்க, பாஸ்வேர்டு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுடைய யூசர் ஐடி,
லாகின் யாரு கேட்டாலும் கொடுக்காதீங்க. உங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் மட்டும்தான் தெரியணும். நெட் சென்டரில் கொடுக்கறது, அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்கறது, அந்த காலேஜில் கொடுக்கறது, இது எதுவுமே நல்லது கிடையாதுங்க. அப்போ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம கிளிக் பண்ணால், இப்போ நேம் ஆஃப் த அப்ளிகன், நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், இனிஷியல்ஸ், இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிகிட்டே வரணும். நான் மொபைலில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் மொபைலில் பண்ணாதீங்க. தயவுசெய்து நீங்கள் ஒரு லேப்டாப்பில் பண்ணுங்கள், ப்ரௌசிங் சென்டரில் பண்ணுங்கள். இப்போ டேட் ஆஃப் பர்த், அது மந்த்து, இயரு, டேட், எல்லாமே டேட்டு, மந்த், இயர் இந்த ஆர்டரில் இருக்கும். ஜெண்டர், மேலா ஃபீமேலா, ட்ரான்ஸ்ஜெண்டராக, இந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது மதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர், டாக்டர், இந்த மாதிரிலாம், இன்ஜினியர், இஆர் அப்படிலாம் எதுவுமே போடக்கூடாதுங்க. பேர் மட்டும் என்டர் பண்ணணும், புரியுதுங்களா? இன்சியல் கடைசியில் என்டர் பண்ணலாம், தப்பு கிடையாதுங்க. ப்ளீஸ் நோட் தட் ஆல் கம்யூனிகேஷன் ரிலேட்டட் டு யுவர் அப்ளிகேஷன் இன்க்ளூடிங் லிங்க் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆக்டிவேஷன் எக்ஸ்ட்ரா வில் பி சென்ட் டு த மெயில் ஐடி. அப்போ மெயில் ஐடி, கரெக்டான மெயில் ஐடி கொடுங்க. பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணும்போது யுவர் பாஸ்வேர்ட் லென்த் சுட் பி 8 to 20, அதாவது 8, மினிமம் 8 லெட்டர் இருக்கணுங்க. இட் மஸ்ட் கண்டெயின் அட்லீஸ்ட் 1 லெட்டர், புரியுதுங்களா? இட் மஸ்ட் கண்டெயின் அட்லீஸ்ட் 1 லெட்டர், 1 நம்பர் அண்ட் 1 ஸ்பெஷல் கேரக்டர். அப்போ மினிமம் 8 கேரக்டர் இருக்கணும். 8ல் பார்த்தீங்கன்னா 8 லெட்டர் வேணும். அதில் ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு அல்ஃபபெட் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், மீது எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது உங்கள் மொபைல் நம்பர், அப்ளிகேண்டோட மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுங்க. அடுத்தது கேப்சா என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே போய் ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணலாம். அது நம்ம இந்த லாகின் பண்ணி பண்ண உடனே, இந்த மாதிரி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே அப்படியே ப்ரொசீட் பண்ண முடியாதுங்க. மெயிலில் போய் நம்ம என்ன பண்ணணும், லிங்க்கை ஆக்டிவேட் பண்ணணும். இதுதான் இந்த ப்ராசஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராசஸ். அப்போது இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறக்கு இன்னும் ஒரு 5 நாள் தான் டைம் இருக்குது. இன்றைக்கி விட்டுட்டால் கூட இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, 4 நாள் தான் இருக்குது. ஸோ இன்க்ளூடிங் சண்டே, 3, 4, 5, 6, 7, ஸோ இந்த 5 டேஸ்க்குள்ளே யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மாணவர்கள் பண்ணாமல் இருக்கலாம், 2 மாணவர்கள் பண்ணாமல் இருக்கலாம், தயவுசெய்து இம்மீடியட்டாக பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுடைய அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.